நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, CRIS ரெக்ரூட்மெண்ட் 2022 வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது சென்ட்ரை ஃபார் ரயில்வே இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்துலேருந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு. இது ஒரு ரெகுலர் வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்பு வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்பை பற்றி நம்ம மேலும் விவரங்களை வந்து அறிந்து கொள்றதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும். இப்போ நம்ம போஸ்ட் நேம் பார்க்கலாம். போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், அசிஸ்டன்ட் டேட்டா அனலிஸ்டுக்கான போஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. 150 வேக்கன்சிக்கான போஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ இல்லைனா பிடெக் இல்லைனா எம்இ இல்லைனா எம்டெக் இல்லைனா மாஸ்டர் டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்க, அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 22 இயர்ஸ்லேருந்து தொடங்கி மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 27 இயர்ஸ் வரை கொடுத்துருக்காங்க. 22 இருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 60,000+ கொடுத்துருக்காங்க பர் மந்த். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னா, கேட் 2022 ஸ்கோர் எடுப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் உமன்ஸு பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸு. அதர் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட், அதாவது அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்ட் டேட் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 24/2022 தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 24/5/2022 வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு அஃபிஷியல் வெப்சைட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி கூட உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கிளியர் பண்ணிக்கலாம்.